நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற அனுபவங்கள் சிலது இனிமையான அனுபவங்களாக இருக்கும். We will say sweet memories என்று சொல்லி. சில அனுபவங்கள் மிகவும் கசப்பான அனுபவங்களாக இருக்கும். Bitter memories என்று சொல்லி. இந்த கசப்பான அனுபவங்கள் ஏன் வருகின்றது என்று பார்க்கும்பொழுது, சில நபர்னாலே வந்திருக்கும், சில சூழ்நிலைகளினாலே வந்திருக்கும், சில கடந்து போன வழியிலே ஏற்பட்ட தடங்கல்களினாலே வந்திருக்கும். அப்படி பல காரியங்களினாலே கசப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் பொழுது அந்த கசப்பை நீக்குவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:14-15 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, 14 வசனத்திலே, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு என்று இருக்கின்றது. அப்போ ஆண்டவருடைய கிருபையை நாம் இழந்து போவதற்கு ஒரு காரணம் கசப்பான வேர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேர் என்று சொல்லும்பொழுது அடியிலே இருக்கின்ற ஒரு கசப்பு, அந்த அடியில இருக்கிறது நமக்கு தெரியாது. அடி பாகத்திலே ஒரு கசப்பு, கசப்பான வேர் இருக்கும்போது கசப்பான மரம் கசப்பான கனியை தரும். நம்முடைய வாழ்க்கையிலே வரும் கனிகள் எல்லாம், நம்முடைய செயல்கள் எல்லாம் கசப்பான செயல்களாக மாறிவிடும். ஏனென்றால் வேரிலே கசப்பு இருக்கின்றது, கிருபையை நாம் இழந்து போய்விட்டோம். இன்று காலையிலே எனக்கு பிரியமானவர்களே, யாரோடு கூட நீங்கள் கசப்பாக இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நம்ம தள்ளி விட்டுருப்பாங்க, நாம் எதிர்பார்த்தது நடக்காதபடிக்கு பின்னாடி இருந்து குத்தியிருப்பாங்க. ஓ, வலிக்குது பிரதர், கசப்பு, பிட்டர்னஸ் என்று சொல்லும் பொழுது அவர்களை மன்னிக்க ஆண்டவர் நம்மோட கூட இந்த காலை வேளையிலே பேசியிருக்கிறார். ஏனென்றால் அவர் கிருபையை நம்மிடத்திலிருந்து எடுத்து விடாதபடிக்கு, அப்படிதான் வசனம் சொல்லுகிறது 15 சொல்லும்போது. தேவனுடைய கிருபை. நவோமி மோவாபுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய கணவரோடு 2 பிள்ளைகளோடு செல்லுகிறாள். எல்லாவற்றையும் இழந்து விடுகிறாள். கணவன் மறித்து போகின்றான், 2 பிள்ளைகள் மறித்து போகிறது, 2 மருமகளோட மோவாபில் நிற்கின்றாள். அவ்வளவு எல்லாம் இழந்தது என்று எந்த ஒரு நம்பிக்கையோடு சென்றாலோ, எந்த ஒரு கௌரவத்தோடு சென்றாலோ எல்லாவற்றையும் இழந்து விட்டார். திரும்ப மோவாபிலிருந்து பெத்லஹேமுக்கு வருகின்றாள். பெத்லஹேமுக்கு வரும்பொழுது ஒரே ஒரு மருமகளோடு கூட வருகின்றாள், ரூத் என்கின்ற மருமகளுக்கு. அப்போ நான் நினைக்கிறேன், நவோமியை பார்த்ததுமே எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க, நவோமி நவோமி எப்படி இருக்க, வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி. அப்போ வேதம் சொல்லுகிறது, நவோமி சொன்னாங்களாம், என்னை நவோமி என்று அழைக்காதீர்கள், மாரா என்று அழையுங்கள் என்று சொல்லி. நவோமி என்பதற்கு மை ஜாய், என்னுடைய சந்தோஷம் என்று அர்த்தமாம். மாரா என்பது கசப்பு, நான் கசப்பானவள் என்று அழை என்று சொன்னார்களாம். ஆனால் வேதம் எங்கேயுமே மாறா என்று பெயர் மாற்றவே இல்லை. ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்தார்ன்னா ஆண்டவர் அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு செல்வார், ஆனால் அடையாளத்தை மாற்ற மாட்டார். அதே இடத்திலே, எந்த இடத்திலே மாறா என்று நான் என்னை அழையுங்கள்னு சொன்னாங்களோ அதே இடத்திலே ரூத்துக்கு போவாசை மனமுடிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஓபேத் பிறந்ததுமே வேதம் சொல்லுகிறது, நவோமிக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஓபேத் பிறந்தது. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வர கட்டளை இடுகிறார் இந்த காலை வேளையில். என் மனதில் கசப்பு இருக்குமே, ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த காட் மார்னிங் மூலமாக என் கசப்பை நான் வெளியே எடுத்துருவேன். நான் நிறைய நேரத்தில் தனியாக நின்று பேசுகிறவர்களை பார்த்துருக்கேன், இப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நான் கூட சில நேரத்தில் சே அப்படின்னு, ஏன்னா ஏதோ ஒரு அனுபவம் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது, தள்ளி விட்டுட்டாங்களே என்று சொல்லி. அந்த வாட்டுகிற அந்த கசப்பை எடுக்கும்பொழுது கிருபை தங்கும் நம் மீது. அந்த கிருபை தங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை காக்கின்றவராயிருக்கிறார். அந்த கசப்பை எடுத்து, அந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த நாளை நாம் துவங்குவோம். குட் மார்னிங்.